நல்ல நேரத்துக்கு கோஆப்ரேட் பண்ணாங்க. இப்போ டிபார்ட்மெண்ட் நேரத்து நான் குடியிருப்பு விழா கிட்டத்தட்ட ஒரு 120 கிராமத்துக்கு ஏற்றிருக்கேன். அந்த 120 கிராமத்துலேயே வந்து போலீஸ் எனக்கு நல்லா கோஆப்ரேட் பண்ணாங்க. அதுக்கு தேங்க்ஸ் சொல்லுங்க அவங்களுக்கு. வேற எந்த ஆப்ளிகேஷன் தேங்க்ஸ் சொல்லிட்டு உள்ள போ. இப்படி பல எல்லா மாவட்டங்களிலும் மக்களை அழைப்பதற்காக அழைப்புவதற்காக சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டிருக்கின்றேன். அதன் அடிப்படையில் ஏற்படுகின்ற சுற்றுப்பயணம்தான் தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகம், அகில இந்திய தேவேந்திர குல வேளாண் சங்கம் இணைந்து நடத்துகின்ற மாநாடு. அதற்காக நான் இன்விடேஷன் கொடுப்பதற்காக கிராமப்புற மக்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறேன். இதுதான் எட்டுவழிச்சாலையை பொறுத்தமட்டில் மக்கள் ஒரு பகுதியிலே போராடி கொண்டிருக்கின்றார்கள். அரசு அது எட்டுவழிச்சாலையை அமைக்க வேண்டும் என்று அவர்கள் போராடி கொண்டிருக்கின்றார்கள். இதனுடைய நடைமுறையை வெள்ளறிக்கை மூலமாக தமிழக அரசு அறிவித்தால் நன்றாக இருக்கும் என்பது தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகக்கூடிய கோரிக்கை. இந்த ஸ்டெர்லைட் பிரச்சனையில் மறுபடியும் அவங்க வந்து சொல்லி போட்டது அப்படின்னு சொல்லி மறுபடியும் போட்டிருக்காங்க. நாங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்டெர்லைட் பிரச்சனை பொறுத்த மட்டில் நான் முதலமைச்சரை சந்தித்து நான் பேசிய பொழுது கண்டிப்பாக நாங்கள் திறக்க விட மாட்டோம், கோர்ட்டே உத்தரவு கொடுத்தாலும் திறக்க விட மாட்டோம் என்று உறுதியளித்திருக்கிறார்கள். முதலமைச்சர் அவர்கள் உறுதியளித்திருக்கின்றார். அப்படியே சுப்ரீம் கோர்ட் உத்தரவு கொடுத்தாலும் கூட தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகம் எந்த காலத்திலும் திறக்க விடாது. நான் மக்களோடு மக்களாக இணைந்து அந்த ஆலையை மூடுவது நிச்சயமாக இருக்கும். கோர்ட் உத்தரவை மீறுவோம் என்பதற்கு அர்த்தமல்ல. காவிரியின் நதிநீர் பிரச்சனை எப்படி கர்நாடக அரசு உச்சநீதிமன்றத்துடைய தீர்ப்பை எதிர்க்கிறதோ அதுபோன்று ஸ்டெர்லைட் ஆலையை நாங்கள் நிச்சயமாக திறக்க விட மாட்டோம். என்னைக்கு அவங்க ஏத்துக்கிட்டாங்க சொல்லுங்க? கர்நாடக அரசு என்னைக்கு ஏத்துக்கிட்டாங்க? அவங்க எப்பவுமே ஏத்துக்கிட மாட்டாங்க. அந்த அப்பத்திலிருந்து இப்போ வரைக்கும் அப்படித்தானே. சுப்ரீம் கோர்ட்டை நாங்கள் சொல்கிறத மதிக்க மாட்டேங்கிறது அவங்களுடைய எண்ணம். அது அதை அவங்க அப்படி தான் பண்ணிகிட்ருப்பாங்க. எப்பவுமே ஏற்றுக்க மாட்டாங்க. மத்திய அரசு மாநில அரசு கோர்ட்டில் ஃபைல் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு தெரியும் சுப்ரீம் கோர்ட்டில் தான் போராடிட்டுருக்கோம். கோர்ட்டு மூலமாக தான் எந்த நீதி வந்தாலும் அதை புறக்கணிக்கிறது கர்நாடகாவுடைய வேலை. அப்போ உச்சநீதிமன்றம் தான் அதுக்கு முடிவெடுக்கணும். உச்சநீதிமன்றத்தையே புறக்கணிக்கிற கர்நாடக அரசை ஏன் அந்த உச்சநீதிமன்ற நீதிபதிகள் அதற்கு மௌனம் சாதிக்கின்றார்கள் என்பது தான் வேடிக்கையான நிலை. சட்டம் இருக்கிறதா இல்லையா இந்தியாவில் என்பதை அவர்கள் தான் பதில் சொல்ல வேண்டும். நாங்கள் சொல்ல முடியாது. ஓகே, வாங்க 4 மணிக்கு.